தேர்தல் நேரத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் புதிய திருப்பமாக 4 கோடிக்கு உரிமை கோரிய முஸ்தபாவின் செல்போனை பறிமுதல் செய்து சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த 4 கோடி பணமும் அவரது பணம் அல்ல என்பது உறுதியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்டறியலாம். வணக்கம் சதீஷ், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக தனலட்சுமி, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தாம்பரம் ரயில் நிலையத்தில் 3 பேர் 4 கோடி ரூபாய் பணத்துடன் பயணம் செய்வதாக போலீசார்கள் கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் இந்த 4 கோடி பணமானது நயினார் நாகேந்திரன் என்பவருக்கு தொடர்புடைய பணம் எனவும், நயினார் நாகேந்திரன் பாஜக சார்பில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் என்பதும் தெரிய வந்தது. குறிப்பாக இந்த பணம் தொடர்பாக நயினார் நாகேந்திரன் உட்பட 15 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் நயினார் நாகேந்திரன் மக்களவை தேர்தலின் பொழுது பணம் பட்டுவாடா செய்வதற்காக கொண்டுவரப்பட்டதா என்கின்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் உரிமை கூறி முஸ்தபா என ஒருவர் என்பவர், அதாவது ரயில்வே கேண்டீன் நடத்தும் முஸ்தபா என்பவர் தனது பணம் என உரிமை கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஜூலை 30 சிபிசிஐடி போலீசார் முஸ்தபாவிடம் 10 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தியிருந்தனர். சிபிசிஐடி போலீசில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் உரிமை கூறிய முஸ்தபா பணம் அது இல்லை என்பது சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ரயில்வே கேண்டீன் நடத்தும் முஸ்தபா பணம் இல்லை என தெரிய வந்த காரணத்தினால் மோசடி செய்த முஸ்தபா குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் முஸ்தபாவின் செல்போன் எண்களை சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தனலட்சுமி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.